Hi friends, welcome to Johanna Academy. In this video, we will see day 1 exam points. In this video, we will see YouTube channel PC exam, SI exam. In the two exams, you will see 10 important one-liners. We will update the examination point of view. Okay, so, in the SI exam, PC exam, prepare for the channel. Subscribe பண்ணி வச்சுக்கோங்க இந்த 2023 PC எக்ஸாம்க்கான நோட்டிபிகேஷன் எப்போ வரும் அப்படினு சொல்லிட்டு சைலேந்திர பாபு சார் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஹின் கொடுத்திருக்காங்க அது எப்போ அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோட எண்ட்ல நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே இத ஃபர்ஸ்ட் பாருங்க முதலாம் ராஜேந்திர சோழன் எவ்வாறு அழைக்கப்பட்டார் மற்றும் முதலாம் ராஜராஜன் எவ்வாறு அழைக்கப்பட்டார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா முதலாம் ராஜேந்திர சோழன் பாத்தீங்கன்னா கங்கை கொண்டான் அப்படின்ட்டும் அழைக்கப்பட்டாரு கடாரம் கொண்டான் அப்படின்ட்டும் அழைக்கப்பட்டாரு முதலாம் ராஜராஜன் எப்படி அழைக்கப்பட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்முடி சோழன் அப்படின்ட்டும் அழைக்கப்பட்டாரு ஜெயங்கொண்டான் அப்படின்ட்டும் அழைக்கப்பட்டாரு அடுத்தது அர்த்த சாஸ்திரம் என்ற நூலின் ஆசிரியர் மற்றும் சாகுந்தலம் என்ற நூலின் ஆசிரியர் இந்த அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாணக்கியர் ஓகேங்களா இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா TNUSRB எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு வந்த கொஸ்டின் ஓகேங்களா இந்த சாகுந்தலம் அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளிதாசர் அடுத்தது இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை மற்றும் இந்தியாவில் முதன் முதலில் உச்சநீதிமன்றம் எந்த கோட்டையில் நிறுவப்பட்டது இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டை இந்த புனித ஜார்ஜ் கோட்டை பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது அதே மாதிரி நம்ம இந்தியாவில் முதன் முதலில் உச்ச நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா புனித வில்லியம் கோட்டையில் நிறுவப்பட்டது ஓகேங்களா இந்த புனித வில்லியம் கோட்டை பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் அமைந்திருக்கு அடுத்தது கலிங்கம் மற்றும் பாடாளிபுத்திரத்தின் தற்போதைய பெயர் கலிங்கத்தோட தற்போதைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா பாடாளிபுத்திரத்தோட தற்போதைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்னா அடுத்தது கீழடி மற்றும் ஆதிச்சநல்லூர் அகலாய்விடம் எங்கு உள்ளது இந்த கீழடி அகலாய்விடம் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்திருக்கு ஆதிச்சநல்லூர் அகலாய்விடம் பார்த்தீங்கன்னா தற்போதைய தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கு நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா தாலுக் எஸ்ஐ எக்ஸாமுக்காக ஒரு பெய்ட் டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா February 26 ஸ்டார்ட் ஆக போகுது ஓகேங்களா ஸோ இந்த பெய்ட் டெஸ்ட் பேஜுக்கான ஷெடியூல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே அந்த ஷெடியூலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அந்த பெய்ட் டெஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 90 டெஸ்ட்டு வைப்போம் ஓகேங்களா அதில் 45 ஒன்லைனர் டெஸ்ட்டு 45 கொல்குறி வினாக்கள் தேர்வு ஓகேங்களா அந்த 45 கொல்குறி வினாக்கள் தேர்வுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் டைப் பண்ண ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PDF-ஆக ப்ரொவைட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அந்த பெய்ட் டெஸ்ட் பேஜை ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 700 ரூபா அந்த பெய்ட் டெஸ்ட் பேஜை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் பயன்படுத்திக்காங்க அடுத்தது 1857 புரட்சியின் போது இருந்த முகலாய மன்னர் மற்றும் 1857 புரட்சியின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் 1857 புரட்சியின் போது இருந்த முகலாய மன்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பகதூர் ஷா ஓகேங்களா அதே மாதிரி 1857 புரட்சியின் போது இந்தியாவோட கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானிங் பிரபு அடுத்தது சதி ஒழிப்பு சட்டம் எப்போது யாரால் இயற்றப்பட்டது இந்த சதி ஒழிப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா 1829 வில்லியம் பெண்டிக்கால் இயற்றப்பட்டது அடுத்தது வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்பட்டவர் மற்றும் மதுரையும் ஈழமும் கொண்டான் என்று அழைக்கப்பட்டவர் வாதாபி கொண்டான் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் ஓகேங்களா இந்த முதலாம் நரசிம்மவர்மனை மாமல்லன் அப்படின்ட்டும் அழைப்பாங்க மதுரையும் ஈழமும் கொண்டான் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் பராந்தகன்
அடுத்தது வங்க பிரிவினை மேற்கொண்டவர் மற்றும் வங்க பிரிவினை மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு. வங்க பிரிவினை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்சன் பிரபு. வங்க பிரிவினை மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905 ஆம் ஆண்டு. அடுத்தது இந்தியாவில் முதன் முதலில் காவல்துறை யாரால் எங்கு எப்போது ஏற்படுத்தப்பட்டது? நம்ம இந்தியாவில் காவல்துறை பார்த்தீங்கன்னா காரன்வாலிஸ் பிரபு அவர்களால் கல்கத்தாவில் 1791 ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? ஓகே, இப்போ 2023 பிசி நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மாதத்தில் உங்களுக்கு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சைலேந்திரபாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மந்த் பிப்ரவரி அப்படின்னா நம்ம மார்ச் அப்படின்னே வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏப்ரல் மே. ஓகேங்களா? அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் உங்களுக்கு பிசி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த டைம் பிசியில் ஃபிசிக்கலில் விட்டவங்க நீங்கள் அடுத்த டைம் பிசியில் ஈஸியாக இப்போ இருந்து படித்தா கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ பிசி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக மே அப்படி இல்லைன்னா ஜூனில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து படிங்க. எஸ்ஏ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 வீக்ஸில் உங்களுக்கு வந்துடும். ஸோ எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நெருங்கிருச்சு, படிக்கிறவங்க தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. தேங்க்யூ.